சரியான முறையில் நம்முடைய மக்கள் மிகப்பெரிய ஒரு இன அழிப்புக்கு ஆளாகி அந்த துன்பத்திலிருந்து இன்னும் விடுதலை பெறாத இந்த நிலையில் இன அழிப்பே நடைபெறவில்லை. மேலும் அங்கே முன்பு நடந்த சில விடயங்களை பௌதாகரமாக பெரிதுபடுத்தி ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவாகவும் தமிழீழ மக்களுடைய வேட்கைக்கு எதிராகவும் இவர்கள் பேசிக்கொண்டு வருவது மட்டுமல்லாமல் திரைமறைவில் எதிராக செயல்பட்டு கொண்டும் வருகிறார்கள். உண்மையில் வந்து வெளிநாடுகளுக்கு இவர்கள் வருவதன் நோக்கம் வந்து அங்கே இருக்கின்ற புலம்பெயர்வாழ் மக்களுடைய அபிலாஷங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவ்வாறு எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்யலாம் என்பது அல்ல. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஆஸ்திரேலிய அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், எம்பிக்களுக்கு ஒரு தவறான பரப்புரையை செய்வதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் ஓரளவு வெற்றி பெற்று வருகிறார்கள் என்றும் நாங்கள் சொல்லத்தான் வேண்டும். ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் ஐரோப்பிய நாடுகளை விட ஆஸ்திரேலியாவில் சுமந்திரனுக்கு பாரிய அளவில் எதிர்ப்பு அலை உருவாகி இருக்கிறது. அதே போல மக்களிடம் அவர் முன்வைக்கின்ற கருத்துக்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்றும், ஆனால் அவர் மக்களுடைய அபிலாஷைகளைத்தான் தான் வெளிப்படுத்துவதாக சிட்னியில் கூட சொல்லியிருந்தார். தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி. ஆனால் நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய அரசியலை, நாங்கள் எங்களுடைய மக்களுக்குரிய தேவைகளை நாங்கள் முன்னகர்த்தி செல்லுகின்ற பொழுது இந்த சுமந்திர வருகையை நாங்கள் புறக்கணிப்பதால் சரியா எந்த வகையான தீர்வினை அல்லது எந்த வகையான நல்லிணக்கத்தினை அவர்கள் சுமந்திரன் போன்றவர்கள் வந்து இந்த விடயத்தினுடைய அறிந்து கொள்ள முயலும்? ஒரு பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டு பேசுவதும் பாராளுமன்றத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்வதும் ரெண்டுமே அரசியல் தான். அவர் பேசுகின்ற போது பேசுகின்றோம், வெளிநடப்பு செய்கின்ற போது எங்களுடைய எதிர்ப்பை ஒரு வெளிநடப்பினூடாக சொல்லுகின்றோம், அதுவும் அரசியல் தான். அதே போல் இவர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவர்களை போன்றவர்களை நாங்கள் புறக்கணிப்பது, புலம்பெயர்வாழ் மக்கள் புறக்கணிப்பது போல் அங்கிருக்கின்ற மக்களும் புறக்கணிக்கத்தான் போகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தெரிவு செய்யப்பட்டது என்பது வேறு விடயம். ஆனால் ஒரு தெரிவு செய்யப்பட்ட பின்பு எதற்காகத்தான் தெரிவு செய்யப்பட்டோமோ, எந்த மக்களுடைய அபிலாஷைகளை தான் நிறைவேற்றுவதற்காக தெரிவு செய்யப்பட்டாரோ அவற்றை அவர் செய்யவில்லை என்பதை இங்கே புலம்பெயர்வாழ் மக்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டால் நாட்டிலே இருக்கின்ற மக்கள் தான் எப்பொழுதும் எதிர்வினைகளை சந்திப்பார்கள். ஆனால் இங்கே புலம்பெயர் வாழ்கின்ற மக்கள் எதிர்வினைகளை சந்திப்பதில்லை. அவர்கள் தாம் உண்டு, தம்முடைய வேலை உண்டு என்று இருக்கலாம். ஆனால் அந்த எதிர்வினையின் தாக்கத்தை புலம்பெயர்வாழ் தமிழக மக்கள் எதிர்கொண்டு இப்படியான ஒரு எதிர்ப்பை காட்டுகிறார்கள் என்பதை தான் இதை காட்டுகிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கை